இப்போ ஆட்சி மாற்றமும் வந்துருச்சு, கிட்டத்தட்ட 7 மாதம் வந்துருச்சு. கல்வி இயக்க இன்னும் தடை தொடருது. இது தொடர்பாக நீங்கள் வந்து முதலமைச்சரையோ இல்லை வந்து அரசாங்கத்தையோ வந்து இன்னும் கோரிக்கை வச்சிங்களா? என்ன தான் இன்னும் தடையாக இருக்குது கல்வி இயக்க தடைன்னு? இந்த என்ன காரணம், என்ன இன்னும் காரணம், என்ன சொல்கிறாங்க? இதை பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இது என்னை பொறுத்தளவில் அது அவங்களுடைய கொள்கை முடிவுன்னு அவங்க சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தளவில் அது கொள்கை முடிவு அல்ல, கொள்ளை முடிவுங்கிறோம். நீங்கள் வந்து கல்லுக்கு தண்டை விதிக்கவே கூடாது. இது அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. இந்த அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை, இட் இஸ் ரைட் டு ஃபுட் ஆஸ் பர் ஆர்டிகல் 47 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக கல்லுக்கு தடை வச்சுருக்கீங்க. நாளைக்கு ஜனவரி 21 கல்ல இருக்கும்போது அந்த போராளிகள் மீது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்தார், கைது செய்தார். நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி கல் இறக்குறோம், நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி க்வெஸ்சன் ஆஃப் லா ஆஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதிமன்றம் இட் இஸ் அ போலீஸ் மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. நாங்கள் நீதிமன்றத்துக்கிட்ட கேட்குறோம், வாட் இஸ் போலீஸி மேட்டர்? கொள்கை முடிவுன்னா என்ன? வெட்டுன்னு துண்டுண்டு, வெட்டுன்னு துண்டுண்டு, வெட்டுன்னு துண்டுண்டு. மதுவா மதுவிலக்கா, மதுவா மதுவிலக்கா, கன்சம்ஷன் ஆர் ப்ரொஹிபிஷன், தட் இஸ் அ போலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட். தமிழ்நாடு அரசு நுகர்வுன்னு வந்துட்டது, கன்சம்ஷன் வந்தாச்சு. ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்? சரி, பாண்டியில் இருக்கல்ல, கேரளாவில் இருக்கல்ல, ஆந்திரா, தெலுங்கானா, அண்டை மாநிலங்கள் இருக்கல்ல, தமிழ்நாட்டிலையும் மட்டும் தமிழ்நாடு அரசால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியலன்னா தமிழ்நாடு அரசு ஒரு கைலாகாத அரசா? சரி ஐயா, கைலாகலின்னா ஏன் ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க? இறங்க கீழே இல்ல, மதுவை விற்கிற மாதிரியே கல்லையும் அரசாங்கமே விற்கிறோம்னா அதுக்கு ஏத்துப்பீங்களா? மதுவை விற்கிற மாதிரி கல்லையும் அரசாங்கமே விற்கிறோம், அதோட தரத்தை நாங்களே வந்து முடிவு செய்ய பாருங்க. அரசாங்கம் தொழில் செய்தால் மக்கள் பிச்சை எடுப்பார்கள். நாங்கள் என்ன கேட்கறோம்னா, அந்த அரசாங்கத்துக்கிட்ட பனை தென்னை ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். இல்லை, இப்போ இந்த மது எல்லாம் வந்து இங்கே பாருங்க அரசாங்கம் நினச்சா கட்டுப்படுத்தலாங்க. இப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை சாராங்க ஆச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அது இல்லை சார், அடை இப்போ அரசு வந்து மது விற்குது, ஆனால் தர நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த மது வந்து தரம் கம்மியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியுது, குவாலிட்டி செக் இருக்குது. இப்போ கல்லுக்கு எதை வச்சு குவாலிட்டி செக் பண்ணுவீங்க? அரசாங்கம் விற்குதெல்லாம் டாஸ்மாக் மூலமா? ஆமாம். மூலப்பொருள் என்ன? மூலப்பொருள் என்ன? ஆல்கஹால். என்ன ஆல்கஹால்? ஆல்கஹால் எதுல இருந்து மூலப்பொருள்? மூலப்பொருள் என்ன பண்ணோம்? எது? மொலாசஸ். சர்க்கரை ஆலைகளிலிருந்து பெறக்கூடிய ரசாயன கழிவு, அந்த ரசாயன கழிவு மூலப்பொருளாக வச்சு அதிலிருந்து வந்து இத்தைல் ஆல்கஹால் தயாரித்து அதில் தண்ணியை கலந்து பாட்டில் மாற்றி, லேபிளை மாற்றி, நிறத்தை மாற்றி, வடிவத்தை மாற்றி, இது பீரு, இது பிராண்டி, இது விஸ்கி, இது வைனு, இது ஜின்னு, இது ரம்முன்னு சொல்லி சந்தப்படுத்துகிறாங்களே, இதை விட கேவலதாச்சு இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய விஷத்தை மக்களுக்கு நீங்களே டாஸ்மாக் கடைகள் மூலமாக மக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கீங்களே, இதை விட கேவலதாச்சு இருக்குதா? இதை விட தலைகுனிவு ஏதாச்சும் இருக்குதா? உலகத்தில் எத்தனை நாடு இருக்குது? கிட்டத்தட்ட 200-210 நாடுகள் இருக்குது. எந்த நாட்டில் அரசாங்க மதுக்கடைகள் ஏற்று நடத்துது? தமிழ்நாட்டை தவிர. இன்றைக்கி வந்து இதே சென்னையில் நீங்கள் மதுக்கள் அரசாங்கமே வைக்குது, தெருவுக்கு 4 கடை இருக்குது, வாங்கிக்கலாம். இல்லை, முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி, ஜெயலலிதா, அதுக்கப்புறமேட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி, இவங்ககிட்டலாம் உங்கள் கோரிக்கை வச்சுங்க. இப்போ முதலமைச்சராக இருக்க திரு மு க ஸ்டாலின் அவர்கிட்ட உங்கள் கோரிக்கை வச்சுட்டீங்களா? அவரும் தடையை நீக்க மாட்டாரா? அவர்கிட்ட இன்னும் இந்த கோரிக்கையை வச்சுட்டீங்களா? அரசாங்கத்தை சொல்கிறீங்களா? 8-7 மாதம் ஆகுது, இந்த 7 மாதத்தில் எப்போயாவது நேரில் சந்தித்து உங்களோட கோரிக்கையை முன் வச்சிங்களா? கோரிக்கையெல்லாம் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் கோரிக்கை வந்து 17 ஆண்டுகளாக தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை, இவர் இதே இப்படி வந்த பின்னாடி பார்த்தேன், இவங்க தான் வந்து வேளாண்மைக்கு தனி சிறப்பு பட்ஜெட் போட்டாங்க, விவசாயத்திற்கு தனி பட்ஜெட். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதுதான் இப்போ நீங்கள் அப்போ இந்த கோரிக்கை நீங்கள் வச்சுக்கலாமே? இப்போ தானே கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோங்க. நீங்கள் எத்தனை கடிதம் எழுதியிருப்போம் தெரியுங்களா? என்ன சொல்கிறாங்க, முடியாதுன்றாங்களா? இது வரல, பதிலே இல்லை. நேரில் சந்திச்சு, நேரில் ஒருக்கா சந்திச்சோம், ஒரு கூட்டத்தில் நான் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. சரி, அது வந்து ஜபரிசி கலப்படம் சம்மந்தப்பட்டது, அதனால் இதை சொல்லலை. ஆனால் நேரில் பார்த்தேன், நேரில் பார்த்துருக்குறேன், பேசியிருக்கிறேன். ஏற்கனவே வந்து இவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது இந்த கல் விவகாரத்துலேயே பேசியிருக்கிறோம், நேரடியாக விளக்கமாக சொல்லியிருக்கிறோம்.
அதெல்லாம் இவருக்கும் தெரியும். இருக்கக்கூடிய நிலைமையில் இவர் வந்து செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, என்ன தான் காரணம், எதனால வந்து இவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல பேர் வாங்கலாமுங்கிற எண்ணம் இவருக்கு இருக்குது. பேர் எடுக்கலாம். இது வந்து அப்படி செஞ்சார்னா இது அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடந்ததாக இருக்கும், மக்களுக்கு ஒரு சத்தான உணவு கிடைத்ததாக இருக்கும், விவசாயிகளுக்கு பனை தொழிலாளர்களுக்கு ஒரு வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் கிடைத்ததாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த அரசு முதலமைச்சர்கள் ஏன் அனுமதி கொடுக்கல, காரணம் என்னன்றீங்க? மது வந்து விற்பனை குறைஞ்சிடும் நினைச்சாங்களா, என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் சாராயம் காய்ச்சறவங்க, அதான் சொன்னேன், சர்வ கட்சி சாராய பானக்குள்ள போகிற கல் வந்து அதிகமாக பாருங்க. இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாத்துக்கும் தேர்தல் நேரத்தில் பணம் தேவைப்படுது. ஏன்னா நாங்கள் கேட்குறோம், என் வீட்டில் எவ்வளோ ஓட்டு எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்குன்னு கேட்குறோம், அதுக்கு பணம் கொடுத்தாகணும். அதுக்காக இவங்க வந்து அவங்ககிட்ட கையேந்திடுறாங்க கட்சியினுடைய தலைமை. இதே ஸ்டாலின் என்ன சொன்னார், பாராளுமன்றத்தில் நடந்து முடிஞ்ச உடனே 10 லட்சம் ரூபா குடித்தோம், 5 லட்சம் ரூபா கொடுத்தோம். அது இடதுசாரி சிபிஐஎம் வாங்கியிருக்காங்க, சிபிஐ வாங்கியிருக்காங்க, கோமுகான கோடி லட்சம் இல்லை கோடி 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 வாங்கியிருக்காங்க, இல்லைன்னு மறுக்கலையே எல்லாம். அதுதான், அதாவது அந்த நேரத்தில் அவங்களுக்கு நிதி தேவைப்படுது, அந்த நிதியை கொடுக்கக்கூடிய சக்தி மது தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது. நீங்கள் ஜனவரி 21 கள்ள இருக்கும் போது காவல்துறை எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் கைதாகப்பட வேண்டியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நாங்கள் அல்ல. நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி கள்ள இருக்கிறோம், நீங்கள் மது உலக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க. அரசியலமைப்பு சட்டம் உட்பட்டு தான் மது உலக சட்டம். இந்த புரிதல் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சியாளர் இருக்காங்க, அரசியல் கட்சிகள் இருக்காங்க, இது வெக்கப்படணும், வேதனைப்படணும். இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கீடு செஞ்சு பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஓகத் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.